நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி இந்த அஞ்சாறு விஷயத்தை பாருங்கள். இந்த கம்பெனி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோஸில் நம்ம ஒரு அஞ்சு விதத்தை பற்றி பேசுவோம். நெட்வொர்க் மார்க்கெட் ஜாயின் பண்ணும்போது கம்பெனியோட ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பாருங்கள். நீ பணம் கொண்டு வா, இன்னொரு நாலஞ்சாயிரம் கூட்டு பணம் கொண்டு வா, அதில் கொஞ்சமாக நான் உனக்கு தரேன், உனக்கு கொஞ்சமாக இப்போ அவன் நாலஞ்சாயிரம் கூட்டு வரட்டும். இது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இல்லை. அல்லது சொல்கிறது ப்ராடக்ட் 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 அப்படிம்பாங்க, ஆனால் ப்ராடக்ட் அவங்க கண்ணிலே காட்ட மாட்டாங்க, ஆனால் பண்ணுறது இந்த வேலை மட்டும்தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ப்ராடக்டை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியணும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஜாயின் பண்ணுனா அந்த கம்பெனியோட ப்ராடக்ட் என்ன, அதோடய குவாலிட்டிஸ் என்ன, அந்த ப்ராடக்ட் எப்படிலாம் யூஸ் பண்ணுவோம், மற்றபடி எப்படிலாம் வந்து யூஸ் ஆகுது, எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது, இந்த மாதிரி ப்ராடக்ட் பற்றிய கம்ப்ளீட் டீட்டெயில் தெரியாமல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஜாயின் பண்ணாதீங்க. ஏன்னா அது சிக்கல் வந்து முடியும். ரெண்டாவது காஸ்ட்டு, ரெண்டாவது விஷயம் என்னென்னா காஸ்ட். என்ன காஸ்ட்? அதில் ஜாயின் பண்ணதுக்கு உங்களுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு பாருங்கள். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஜாயின் பண்ணதுக்கு எவ்வளோ செலவாகும்? செலவங்க அவங்க வாழ்க்கையே பணத்தை சேர்த்து அலுவலு போட்டுருவாங்க, அல்லது யாருக்கிட்டையாவது வட்டிக்கு வாங்கி கொண்டு போட்டுருவாங்க. அப்புறம் அவனும் காணாமல் தருவான், நெட்டு மக்கள் திடீர்னு போவான், வாழ்க்கையே புரட்டி போட்டுருவாங்க. ஆனால் அதை விட்டு வெளியே வர மாட்டாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பாருங்கள். அந்த காஸ்டிங் வந்து உங்களுக்குள்ள தகுதியான காஸ்டிங்காக இருக்கணும். ரொம்ப உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடுற காஸ்ட்டாக இருக்கக்கூடாது. ஸோ அது கண்டிப்பாக பாருங்கள், எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் இந்த ப்ராடக்ட்டுக்கு. இப்போ இருக்க வாழ்க்கையில் நம்ம இந்த ஸ்டெப்பு எடுத்தால் நமக்கு எவ்வளோ ரிஸ்க் இருக்குது, நடந்தால் என்னது, நடக்கலைன்னா என்ன, என்ன இது சகுன முடிஞ்சு நடக்கலைன்னு என்ன அபசகுன முடிஞ்சு மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு. நான் ரெண்டையும் சொல்லுவேன், நடந்தால் என்ன இருக்கும், நடக்கலைன்னா என்ன இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நல்லதே நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பில்டிங்குள்ளே தாண்டக்கூடாது. தப்பாச்சுன்னா கீழே விழுந்தால் என்ன ஆகும் அப்படின்னு தெரியணும். இல்லை ஒரு ஃப்ளோர் தான், கீழே விழுந்தாலும் ஒன்றும் செய்யாது அப்படின்னா தாண்டலாம். 34 பில்டிங்லேயும் தாண்டக்கூடாது. ஸோ எவ்வளோ பணம் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரியாமல் அந்த நெட்வொர்க் கம்பெனியும் ஜாயின் பண்ணக்கூடாது. நம்பர் 3 வந்து உங்களோட கேஷ் ஃப்ளோ. ஒவ்வொரு விஷயம் பண்ணதுக்கு வந்து பணம் தேவைப்படும். நீங்கள் மீட்டிங் பண்ணணும், நிறைய பேர் இருக்க பணத்தையே வலிச்சு கிழிச்சு எடுத்து வட்டிக்கு வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் மீட்டிங் பண்ணுறது, ட்ராவலிங் பண்ணுறது, பார்ட்டி கட்டி அவங்க செலவுக்கு காசு கொடுக்குறது, சாப்பாடு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்க யார் கொடுப்பா? அந்த பணம் உங்களுக்கு தெரியணும், அந்த பணமும் உங்கள்கிட்ட இருக்கணும். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கவனித்து தான் நீங்கள் நெடுமங்கலையும் சேரணும். வீடு கட்டிடுவாங்க, ஓகே. அப்புறம் உள்ள டெக்கரேஷன் பண்ணுறது, உள்ளுள்ள இன்டீரியரு, அதெல்லாம் யார் பண்ணுவா? நிறைய வீடை பார்த்தீங்கன்னா 90% வீடு வெறும் செங்கலால் தான் இருக்கும். வெளியே ரெண்டு நிலையை வச்சு காற்ற வச்சு அந்த வீடு உருப்பிடவே முடியாது. வீடு கட்டுறது லீஸ் பெற்ற கரையில் அந்த மாதிரி நெடுமாடி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேற்கொண்டு வர செலவுகள் நீங்கள் சேமித்து வைக்கணும். வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை முடிச்சுப்பாருலாம் டைலாக்லாம் இருக்கலாம். அந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது அதுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதுக்கப்புறம் நடக்கிற செலவுகள், நம்ம ஜாயினிங் இல்லாட்டினாலும் நம்ம சஸ்டெயின் பண்ணணும் இல்லையா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் நமக்கு ஜாயினிங் வரும். அந்த மாதிரிலாம் அப்போவெல்லாம் இருக்கும்போது எப்படி சமாளிக்கணும், அதுக்கு தகுந்தப்பட்ட விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரிலாம் பணம் ஏற்பாடு பண்ணிட்டு தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும். கடைசியாக சில கம்பெனிஸ்லாம் என்ன செய்வாங்க தெரியுமா, ஆட்களை ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. சொல்லுவாங்க, ஏ நீ ஜாயின் பண்ணிடு, அப்புறம் ப்ராடக்ட் ரேட்டாக கண்ணில் காட்டுவங்க இல்லை, அப்புறம் அவனை கூட்டுவா, அப்புறம் இவனை கூட்டுவா, இவனை கூட்டுவா, இப்படி கூட்டுவா கூட்டுவா கூட்டுவான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. தவிர அவன் டெவலப் ஆகிறதுக்கோ எவ்வளோ பணம் எவ்வளோ அவங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி எந்த டீட்டெயிலுமே இருக்காது. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் சேல்ஸ் நடக்கணும், பணம் வரணும். சேல்ஸ் நடக்கணும், அப்புறம் ரெக்ரூட்மெண்ட் பண்ணணும். ஏஜென்ட் வந்து நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்பாயின்ட் பண்ணணும், அப்புறம் ப்ராடக்ட் சேல் ஆகணும். இந்த ரெண்டு நடக்கணும். இதில் எங்கேயாவது ஒன்று மட்டும் நடந்துச்சு அப்படின்னு நல்லா இருக்காது. வெறும் நீங்கள் வந்து சேல்ஸ் மட்டும் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அது க்ரோத் ஆகிறது ரொம்ப கஷ்டம். நான் ப்ராடக்ட் மட்டும் தான் சேல் பண்ணுவேன் அப்படி, ஓகே. பட்
நீங்கள் நெடுமங்கலே பெரிய குரோத் ஆகிறது கஷ்டம். ரெண்டாவது, ஒன்லி ஆட்களை மட்டுமே பிடிச்சி பிடிச்சி கொண்டு விடணும், ஆட்களை மட்டுமே விடணும் அப்படின்னா அது ஸ்கேம், அது வந்து டேஞ்சரான கம்பெனி. ஏன்னா அங்கே ப்ராடக்டை கண்ணில் கட்டுறது கிடையாது, ப்ராடக்ட் பற்றி பேசுறது கிடையாது, அந்த ப்ராடக்ட் வந்தாலும் அதை ஒரு ரூபாய்க்கு யூஸ் பண்ண முடியாது. அப்படி நீங்கள் அலமாரியில் கொண்டு வச்சிடலாம், அல்லது அப்படி குப்பையில் கொண்டு போட்டுடலாம், அதுக்கு அவ்வளோ ரூபா. வெறும் பணத்தை புரட்டி கொடுக்கறது வந்து நெட்டு மார்க்கெட்டிங் கிடையாது, அது ஸ்கேம், ஏமாத்து வேலை அது. ஸோ ப்ராடக்ட் எப்படி செட் பண்ணுவாங்க, ப்ராடக்ட் எப்படி டிஸ்ட்ரிபியூட் வந்து, ரெண்டு கரெக்டாக, ரெண்டு மாடு மாதிரி மாட்டு வண்டியில் போகிற மாதிரி ரெண்டு கரெக்டாக பண்ணும். ப்ராடக்ட்டு சேல் ஆகணும், நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணும், ரெண்டுமே பண்ணும். சரியா? அது மாதிரி சேல்ஸ் பண்ணலான்னு ஓகே, சேல்ஸ் மட்டும் பண்ணிட்டுதாலும் ஓகே, அது நல்ல மாடு பொசிஷன் வந்து போகும் அப்படின்னு அர்த்தம். ஆனால் வெறும் ஆட்களை மட்டும் சேர்த்துற ஒரு கம்பெனியாக இருந்துச்சுன்னா அது ஸ்கேமாக இருக்கும், அதில் கவனமாக இருக்கணும். கடைசி பாயிண்ட்டு, நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வரும் அப்படி பார்க்கணும். நிறைய பேர் கம்பெனியில் சேரும்போது பர்பஸை சொல்கிறேன் நான், சீனியர்ஸு அப்ளைனு நிறைய ஏமாற்றி அவங்கள்ட்ட சொல்லாமல் மறைச்சி, ரீஃபண்டு மேட்டரை சொல்லாமல், எவ்வளோ கமிஷன் கிடைக்கும்னு சொல்லாமல், அப்ளைன் ஒவ்வொரு டவுன்லைன்லையும் உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கிடைக்கும், எவ்வளோ இன்சென்டிவ், ஒன்றுமே சொல்லாமல் பணம் பணம் வந்து ஜாயின் ஆகிற பணம் பணம் அப்படின்னு ஜாயின் பண்ணி விட்டது. அப்புறம் எல்லாம் தலை சுற்றி கொஞ்ச நேரம் கிறக்கலாம் போனதுக்கப்புறம் என்னப்பா அப்படின்னா, ஐயோ இவ்வளோதானா அப்படின்னா. நிறைய கம்பெனிஸ்லாம் நீங்கள் லட்ச லட்சமானு கொடுத்துக்கப்புறம் உங்களுக்கு 5000 கொடுப்பாங்க. இந்த மாதிரி கம்பெனிலாம் ஜாயின் பண்ணி நீங்கள் எத்தனை லட்சத்தை வாங்கின்னு கொடுத்து உங்களுக்கு 5000 வாங்கி உங்கள் பணம் எப்போ கிடைக்கிறோம் இது. ஸோ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அதுக்கு என்ன ரிட்டர்ன் அப்படின்னு பார்க்கணும். நெடுமாங்கடிகளை ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டு அப்புறம் ஜாயின் பண்ணுங்கள்.